ஏழைகளோட ஊட்டி அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான ஒரு இடம் தான் இந்த சுற்றுலா தலம் சென்னையில இருந்து ஒரு மூணு மணி நேரத்தில் இப்போ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு லைட்டா பசுமையா இருக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்ல வீக்கெண்ட்ல நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு தரமான ஸ்பாட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஏலகிரி சுற்றுலா தலத்தை வந்து நம்ம சொல்லலாம் நம்ம ஏலகிரிக்கு எப்படி வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி டைரக்டா திருப்பத்தூர் வந்துருங்க திருப்பத்தூர்ல இருந்து ஏலகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா

பொன்னேரியும் வந்துடலாம் இந்த பொன்னேரியில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மலை மேல ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம இந்த மலை மேல ஏற ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா அங்க இருந்து மொத்தம் பதினாலு கொண்டை ஊசி வளைவுகள் வந்து இதுல இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஒரு நார்மலான வளைவு தான் ஈஸியா நம்ம வந்து மேலே போக முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு வளைவுக்குமே ஒரு அழகான தமிழ் பெயர்கள் வந்து இருக்கு கண்டிப்பா அதை போகும்போது மறக்காம படிச்சுட்டே போங்க ஒரு பத்தாவது வளைவு இருக்கு இல்லையா அதை கிராஸ் பண்ணி வரும்போது இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வந்து இருக்கும் நம்ம வண்டியை சேஃபாக நிறுத்திட்டு அங்க நின்று அப்படியே வந்து இந்த சைடு திருப்பத்தூர் இந்த சைடு வாணியம்பாடி அங்க இருக்கக்கூடிய அந்த சூப்பரான இடங்களை வந்து பார்த்து ரசிக்கலாம் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி போகும்போது பன்னெண்டாவது வளைவு வந்து இருக்கும் அதை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு ஆர்சி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு தொலைநோக்கி மையம் இருக்கு அதையும் பார்க்க மறந்துடாதீங்க பன்னெண்டாவது பெண்டு ஏறி மேலே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தொலைநோக்கி பார்வை மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே க்ளோஸ்லேயே தான் இருந்தது ஒரு பத்து வருஷமாக க்ளோஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது வனத்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி அங்கே வந்து ஒரு டெலஸ்கோப் வந்து வச்சுருக்காங்க அந்த டெலஸ்கோப் வழியாக இந்த பக்கம் வாணியம்பாடி ஒரு சில காலேஜி அந்த பைபஸ் இந்த பக்கம் திருப்பத்தூர் சைடு இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொலைநோக்கி மூலமாக வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குறாங்க ஸோ ரொம்ப நாளாக க்ளோஸில் இருந்தது இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் மேலே ஏறி வரும்போது ஒன்ஸ் உள்ளே வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த தொலைநோக்கியே யூஸ் பண்ணிட்டு போங்க அப்படியே நம்ம மேலே வரும்போது தைல மர காடுகளாக வந்து வரும் ஸோ அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு சில்னஸும் ஒரு விதமான புத்துணர்ச்சியும் நம்மளுக்கு வந்துடும் அந்த ஏலகிரி மலை மேலே ஏறுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணியிருப்பீங்க நம்ம ஏலகிரி மலை ஏறி செக் போஸ்ட் இருக்கும் அதை கிராஸ் பண்ணி அப்படியே வந்தோம்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கோ பீஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும் ஸோ நான் எப்போ ஏலகிரி வந்தாலும் இங்கே கடைக்கு வராமல் போகவே மாட்டேன் ஏன்னா ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பீஸா வந்து ஃபேமஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது நம்ம வீட்டில் வந்து எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக வந்து பீஸா செஞ்சால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சிக்கன் விங்ஸு கார்லிக் சீஸ் பிரெட்டு அதுக்கு அவங்க தரக்கூடிய அந்த சாஸு இந்த மொஜிட்டோ அந்த சூடான ப்ரௌனி ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அங்கே சாப்பிட்டவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் திரும்பவும் வந்தீங்கன்னா அந்த இடத்துல சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு தோணும் ஸோ அதை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம நேராக போனதும் இயற்கை பூங்கா போட் ஹவுஸ் ரெண்டுமே வந்து ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் இயற்கை பூங்கா உள்ள போனோம் அப்படின்னா ஒருத்தருக்கு என்ட்ரி டிக்கெட் பதினஞ்சு ரூபா வந்து வாங்குவாங்க ஸோ அதை எடுத்துட்டு உள்ள போய் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஒரு கார்டன் மாதிரி தான் இருக்கும் பார்க் தான் இது ஈவினிங்ல லைட் அண்ட் ஷோ வந்து நடக்கும் அதை பார்க்கறதுனால நீங்க வந்து பார்க்கலாம் அப்படியே ஆப்போசிட்ல வந்தோம் அப்படின்னா போட் ஹவுஸ் வந்து வரும் போட் ஹவுஸ் பொறுத்தவரையும் ஒருத்தருக்கு இருபது ரூபாய் என்ட்ரி டிக்கெட் குழந்தைங்க அப்படின்னா பத்து ரூபாய் என்ட்ரி டிக்கெட் கொடுத்து நம்ம எடுத்துட்டு உள்ள போனோம் அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு பார்க் வந்து இருக்கும் அங்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதுல வந்து ஜாலியா விளையாடலாம் அப்படியே போனோம்னா போட் ஹவுஸ் வந்து வரும் இந்த இடத்துல ஐம்பது நூறு இருநூறுன்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்கும் நம்ம எத்தனை பேர் போறோமோ அதுக்கேற்ற மாதிரியான காஸ்ட் வந்து வாங்குவாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த லேக்ல வந்து ஜாலியா ஒரு ரைடு போலாம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நீங்க தாராளமா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா செல்ஃபி பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு இந்த ஏலகிரியில பெட்ரோல் பங்க் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து இந்த செல்ஃபி பாண்டா இருக்கும் உள்ள போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருநூறு வாங்குவாங்க அதுக்கு ரெண்டு விதமான காம்ப்ளிமெண்டரி ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுத்துருவாங்க இது தவிர உள்ள ஒரு சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு கூடவே ஏகப்பட்ட செல்ஃபி பாயிண்ட் இருக்கு விதவிதமான செல்ஃபி பாயிண்ட் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம நின்று போட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்டரி இருக்கு வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சாக்லேட் ஃபேக்டரி வந்திருக்கு இப்ப நானே சாக்லேட் செய்யறேன் வாங்க பார்க்கலாம் அதாவது குழந்தைங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சாக்லேட் வந்து அவங்களே தயாரிக்கலாம் அதுக்கு மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க கூடவே அவங்க தயாரிச்ச சாக்லேட்டை நம்ம வந்து பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் கண்டிப்பா இந்த விதவிதமா செல்பி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஜாலியாக குழந்தைங்க சாக்லேட் வந்து அவங்களே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏத்த இடம் ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்தது எங்க அப்படின்னா பண்டேரா பார்க் இது உள்ள போறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து வரும் இதுல என்ன ஹைலைட்னா நம்மளே அந்த பேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுக்கலாம் அந்த பேர்ட்ஸ் நம்ம கையில வந்து உட்காந்துக்கும் அனிமல்ஸுக்கும் நம்ம நம்ம வந்து ட்வீட் பண்ணலாம் கண்டிப்பா மஸ்ட் ஏலகிரி வந்தீங்க அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஒரு ஸ்பாட் இது தவிர ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸும் இந்த ஏலகிரியில இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சில கோயில் வந்து ஏலகிரிலயும் இருக்கு ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம போனது எங்க அப்படின்னா நம்ம தங்க போற அந்த இடத்துக்கு தான் அதாவது ஏலகிரியை பொறுத்தவரையிலும் டென்ட் ஹவுஸ் ஹோம் ஸ்டே ஹோட்டலு ரெசார்ட்ன்னு ஏகப்பட்ட டைப்ல அங்கே வந்து நம்ம தங்கறதுக்கு இருக்கு ஆனால் நம்ம போக போறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏலகிரியில நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும் ஒரு ஃபீல் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதாவது சர்மான் நிவாஸ் ஹாலிடே ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் தான் ஒரு சைடு பாக்குறதுக்கு மினி பாரஸ்டும் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய இடமும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கப் போறோம் அந்த ஹோம் ஸ்டே வந்து இருக்கு இங்க மொத்தம் ரெண்டு ஹோம் ஸ்டே வந்து இருக்கு ஒன்னு கீழே இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாடியில வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோம் ஸ்டே உள்ள போய் பார்த்தலாம் உள்ள நம்ம போகும்போதே ஒரு ஊஞ்சல் வந்து இருக்கு அந்த ஊஞ்சலை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துடும் நம்ம வீட்டில் வெளியே அந்த வராண்டாவில் ஒரு ஊஞ்சல் இருந்து நம்ம உட்காந்து அதில் ஜாலியாக ஆடும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் வரும் அப்படியே கதவு திறந்துட்டு உள்ள போனோம் அப்படின்னா ஒரு ஹால் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சோபா செட் வந்து போட்டிருப்பாங்க அங்கே உட்காந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல டிவி ஹோம் தியேட்டர் அந்த ஸ்பீக்கரு அதுக்கப்புறம் ஓடிடியோட வந்து செட்டப் அப் பாக்ஸ் வைஃபை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம ஜாலியாக ஒரு ஹோம் தியேட்டரில் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் வந்து இருக்கு ஸோ ஒரு பெட்ரூம் உள்ள நம்ம போனதும் உள்ளவே ஏசி ஃபேன் ஒரு சோபா அப்புறம் அந்த கபோர்டு எல்லாமே வந்து பக்காவா இருக்கு பெட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளா நம்ம நைட்டு ஸ்டே பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இருக்கு அப்படியே இன்னொரு பெட்ரூம் உள்ள போனோம் அப்படின்னா அதுவுமே நீட் அண்ட் கிளீனா வந்து இருக்கு அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணிட்டு வெளியே போனா ஒரு பால்கனி வியூ இருக்கும் அதே மாதிரி வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜகூசி இருக்கு நம்ம தங்கக்கூடிய அந்த ஹோம் ஸ்டேல வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்போட் குள்ளவே வந்து ஓபன் ஜகூசி வந்து இருக்கு அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிச்சன் வந்தோம் அப்படின்னா கிச்சனை பொறுத்தவரையும் நம்ம வீட்டில் என்ன மாதிரியான பொருள் எல்லாமே கிச்சன்ல இருக்கும் எல்லாமே அங்கே வச்சிருக்காங்க சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்து

பேஷன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாத்ரூம் நீட் அண்ட் கிளீனா வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க ஒரு சோபா செட்டு அது பக்கத்துலயே டிவி செட்டப் பாக்ஸ் அந்த ஹோம் தியேட்டர் எல்லாமே வந்து பக்காவா வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படியே ரெண்டு சைடும் வந்து ஜன்னலை ஓபன் பண்ணதும் அந்த ஃபாரஸ்ட் வியூ ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து பால்கனி வியூ வந்து தெரியும் பால்கனி வியூல வந்து போய் நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா நின்று அந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்துட்டு நம்ம மேல படியேறி போனா மேலே ஒரு பெட்ரூம் வந்து இருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பெட்டுமே ரொம்பவும் நீட் அண்ட் கிளீனா நல்லா இருந்தது மேல இருந்து கீழே பார்க்கும் அந்த இருக்கிற இடத்த அவ்வளோ ஸ்பேசியஸா ரொம்ப பார்த்து பார்த்து என்னென்னலாம் தேவையோ அதுக்கேத்த மாதிரி வந்து அவங்க பக்காவா கட்டியிருக்காங்க இந்த ரூமை பொறுத்தவரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சப்போஸ் நம்ம கூட கார் டிரைவர் யாருன்னா வராங்க அப்படின்னா கீழே அவங்க தங்கறதுக்கு ஏத்த மாதிரியான ரூம்ஸ் அவங்களுக்காக இருக்கு நைட்டு பொறுத்தவரையும் நாங்களே எங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்ததுனால பிரியாணிக்கு தேவையான வாங்கிட்டு வந்து சமைச்சு அந்த இடத்துல வந்து சாப்பிட்டோம் கண்டிப்பா நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்தா நம்ம வந்து தங்கனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு வந்தது இதோட காஸ்ட் பொறுத்தவரையும் நீங்க எத்தனை பேர் வரீங்க எத்தனை ஹோம் ஸ்டே தேவை அப்படின்றத எல்லாமே கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இந்த சர்மா நிவாஸ் ஹாலிடேஸ் ஹோம் ஸ்டேவோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே ஸ்கிரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நான் கொடுக்குறேன் சப்போஸ் இதில் நீங்க வந்து தங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி நீங்க எத்தனை பேர் வரீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா இதுக்கான காஸ்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க நம்ம ஏலகிரியை வந்து சுற்றி பார்த்துட்டு கண்டிப்பா மஸ்ட் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய இடம் ஜலகாம்பரை நீர்வீழ்ச்சிக்கு நம்ம கண்டிப்பா வரணும் இந்த ஜலகாம்பரை அருவி எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஏலகிரியை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து திருப்பத்தூர் வந்துட்டு திருப்பத்தூர்ல இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் நம்ம வந்தோம் இந்த ஜலகாம்பரை நீர்வீழ்ச்சி வந்து வரும் என்ன நீங்க வர்றதுக்கு முன்னாடி அங்கே தண்ணி வருதா அருவியில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இந்த ஜலகாம்பரை நீர்வீழ்ச்சியை பொறுத்தவரையிலேயும் நம்ம டூ வீலர்ல வரும் அப்படின்னா இருபது கார்ல வரோம் அப்படின்னா ஐம்பது ரூபாயும் ஒரு மலையோட அடிவாரத்தில் ஒரு பெருமாள் கோயில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் கோயில் முருகர் கோயில் இது மூணு இருக்குது இது மூணுமே நம்ம அருவிக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் ஸோ நம்ம உள்ளே போகும்போதே வந்து ஜலகாம்பாறை அருவி அப்படின்னு இருக்கா அதை கிராஸ் பண்ணி போனோம்னா அங்கே பாருங்க ஒரு யானை வந்து தத்ரூபமாக நின்றுட்டு இருக்கும் ஸோ அதையும் வந்து பார்க்கலாம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து இருக்கு அப்படியே மேலே போனோம் அப்படின்னா அங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கு இந்த இடத்துல பத்து ரூபா கொடுத்து நம்ம நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கான அந்த டிக்கெட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்படியே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்கா வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்தது இப்போ வந்து பக்காவாக ரெடி பண்ணி ஒரு ஃபேமிலியோடு நம்ம டூர் வரோம் அப்படின்னா இந்த இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு வனத்துறை சார்பில் இதெல்லாமே வந்து பக்காவாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் உள்ளேயும் வந்து ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் வந்து குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது எல்லாமே அவங்க வந்தாங்க அப்படின்னா ஜாலியாக விளையாடுவாங்க கூடவே வந்து அவங்க அறிவு சார்ந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே வந்து உள்ளவே வச்சிருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா அருவிக்கு போகிற வழி மேலே இருக்குது மேலே வந்து படியேறி நம்ம போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூம்ஸ் அது எல்லாமே வந்து இருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அருவிக்கு போகிறதுக்கு பக்காவாக படி அந்த தடுப்பு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மேலே போனோம் அப்படின்னா அந்த அருவியிலேருந்து தண்ணி வந்து குறைவாக தான் ஊற்றுது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி வந்து போயிருந்தோம் அதுவும் காலையில் ஆறு மணிக்கு வந்து நம்ம போயிருந்தோம் ஸோ தண்ணி குறைவாக தான் வருது இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மழை பெஞ்சு அருவியில் தண்ணி ஜாஸ்தி ஆகும் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி மலையிலேருந்து தான் வந்து ஊற்றுது இப்போ வந்து நம்ம வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் தாராளமாக அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு கீழே வந்து பாசம் வழுக்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக குளிங்க அப்படியே வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில் முருகர் கோயில் வந்து இருக்கும் அப்படியே இப்படி பார்த்தோம்னா ஏலகிரி இருந்து அருவி வந்து ஊற்றிட்டு இருக்கோம் நல்ல ஒரு வியூவில் சூப்பரான ஒரு ஸ்பாட்டு தான் இது அப்படியே நம்ம அந்த முருகர் கோயில் உள்ள நம்ம போய் பார்த்தோம்லாம் முருகர் கோயில் நம்ம படியேறி மேலே போனதும் லிங்கம் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயில் தான் பார்க்க லிங்கம் மாதிரி இருக்கும் உள்ள வந்து முருகர் வள்ளி தெய்வானையோட வந்து அந்த சன்னதிக்குள்ள வந்து இருக்காங்க அந்த இடத்துல அவங்களை வணங்க இணைகிட்டு நம்ம அப்படியே வரலாம் ஸோ நம்ம ஃபேமிலியோட வீக்கெண்டில் வரோம் அப்படின்னா கோயிலும் போய்க்கலாம் சிறுவர் பூங்கா இருக்கு பசங்களும் ஜாலியாக விளையாடிக்குவாங்க அப்படியே வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு அதுலேயும் வந்து நம்ம ஜாலியாக குளிச்சிக்கலாம் ஸோ என்ன வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க மற்றபடி இந்த இடம் வந்து ஒரு ஃபேமிலியோட வரதுக்கு ஏற்ற ஒருத்தான ஒரு இடம் தான் நீங்கள் ஏலகிரி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம்